நீங்க திராவிடம் என்பதை கையில் எடுத்து வந்தீங்கன்னாக்க திமுக அதிமுக வலு சேர்க்கறீங்கன்னு தான் வலு சேர்த்துட்டு தான் போறீங்க சொல்லிட்டு நீங்க திராவிட மாடலுக்கு தானே போறீங்க. நீங்க புதிய தத்துவத்தை கூட வைங்க, தமிழ் தேசிய தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. இங்க திராவிடத்தை தூக்கி கொண்டு வந்து நிக்காதீங்கிறோம், இல்லாத ஒரு தத்துவத்தை கொண்டு வந்து எங்கள் மக்களை மீண்டும் மழுங்கடிக்காதீங்கன்னு சொல்றோம். தமிழ் தேசியம் அப்படின்ற லைன் கொண்டு வரனால அதிகமா பதற்றப்படக்கூடிய கட்சி நாம் தமிழர் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. சித்தாந்தங்கள் இங்க விழுந்ததே இல்லை, சித்தாந்தங்கள் எப்பொழுதும் நிலை பெற்று நிற்கும். வெறும் இந்த திரைக்கவர்ச்சி இருக்குல்ல, அது விழுந்து போகும். சித்தாந்தம் இல்லாமல் திரைக்கவர்ச்சி வழியாக வறுமை ஆனால் அது நிச்சயமாக கரைந்து போகும். கால ஓட்டத்துல நீங்க இருக்க மாட்டீங்க. அது ரெண்டையும் உள்ளடக்கிய அரசியல் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்கிறத நம்ம கூமுட்டை அப்படின்னு நம்ம விமர்சிக்க முடியும். அது எந்த வகையில சரியாது? திராவிடம்ங்கிறது போலியான சித்தாந்தம், அதை நீங்க தூக்கி கொண்டு வராதீர்கள் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு வந்துருது. அதனால நாங்கள் நீங்க சொன்ன அந்த தமிழ் தேசியத்தை எல்லா மக்களும் ஏத்துருந்தாங்க. ஓகே, திராவிடம் அப்படின்றதுல ஒரு அரசியல் நடக்குது, மக்களை வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னா ஒரு பெரும்பான்மையான வாக்குகள் பெரும்பான்மையான எழுச்சி வந்து கிடைச்சிருக்கணுமே. அதான் கிடைக்கல. இப்ப 1000 ரூபாய் ஓட்டுக்கு காசு கொடுக்குதா இல்லையா? திராவிடம் தான் மட்டும்தான் கொடுக்குதா? திராவிட பாஜக இங்க கொடுக்கலையா? திராவிடங்கிற ஒண்ணு இல்லைங்க, விஷமுறிவுங்க நான் மருந்து கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இந்த விஷமும் மருந்து ஒண்ணுதாங்க, இதுக்கு ஏன் கவலை பண்ணும், நான் ரெண்டு கண்ணு மாதிரி நினைக்கிறேன், ரெண்டே கலந்து குடிங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு அது மேல நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்னு, மீனவர்களை வந்துட்டு மனிதாபிமான அடிப்படையில நீங்க அவங்களை உடணும் அப்படிங்கிறீங்க. எங்களோட உரிமை அது, கச்சத்தீவுங்கிறது எங்களோட உரிமை, எங்களோட உரிமையின் அடிப்படையில் உடுங்கிறோம். இது ரெண்டுக்கு உண்டான வித்தியாசம் இருக்கா இல்லையா? கொள்கையை எங்க இருந்து கடன் வாங்குறீங்கிறது இருக்கு. நீங்க கொள்கையை கடன் வாங்கிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. அந்த கொள்கையில தவறு செய்யும் போது ஒட்டுமொத்த ஜனநாயகமும் பாதிக்கப்படும், ஒட்டுமொத்த தலைமுறை அடுத்த தலைமுறை பாதிக்கப்படும். அதை தடுக்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். அப்ப நாங்க குறுக்க பூந்து பேச வேண்டிய தேவை வருது. களத்துல தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் நிர்வாகிகளை சந்திக்க நாம் தமிழர் தயாராகி இருச்சாங்க. எங்களை சந்திக்க அவங்க தயாரா இருக்காங்களாங்கிறத கேள்வி எழுது. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் செய்தி தொடர்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு, அந்த கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய கொள்கை, ரெண்டும் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குதா? ஒரு விதத்திலையும் இல்லை. நம்ம வந்துட்டு ஒரு புதிய கட்சி வரும்பொழுது அதை வந்துட்டு மிக இதாக வந்துட்டு வரவேற்கிறோம், பாராட்டுறோம். அவங்க வந்துட்டு ஒரு புதிய சக்தியாக, ஜனநாயக சக்தியாக வரும்பொழுது அவர்களை வாழ்த்துறோம். பிரச்சனை எங்கே வருதுன்னாக்கா அவர்களுடைய கொள்கையில் தான். அவங்க வரக்கூடிய மாநாட்டிலையோ அவங்க இது பண்ணுறதுலையோ நமக்கு பிரச்சனை இல்லை. திராவிடம் அப்படிங்கிறது ஒரு போலியான ஒரு விஷயம், அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. திராவிடங்கிறது ஒன்றும் இல்லாத விஷயம், அதை பேசி பேசி தான் நம்மளை என்ன பண்ணிட்டாங்கன்னா, தமிழர்களை மழுங்கடிச்சு, தமிழர்களுடைய உரிமைகளை மழுங்கடிச்சு, அது முழுக்க முழுக்க மாற்று மொழியினருக்கு உண்டான ஒரு தேசிய ஒரு தேசிய இனத்தினுடைய உரிமைகளையே மாற்று மொழியினர் கையில் கொண்டு போய் அடகு வச்சது போல் ஆகிப்போச்சு. இதை நாங்கள் பல வருடங்களாக பேசி மக்கள்கிட்ட கொண்டு போய் புரிய வச்சு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது, போகிற போக்கில் இல்லை ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு இவர்கிட்ட இருக்கக்கூடிய திரைக்கவர்ச்சியை வச்சு கொண்டு மக்கள்கிட்ட சொல்லும்பொழுது அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இப்போ திராவிடத்தை பேசாமல் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது அல்லது மக்களை கவர முடியாதுன்ற அந்த ஒரு உண்மையான இது விஜய்க்கு புரிஞ்சிருக்குன்னு பார்க்க, அது உண்மை கிடையாது. அது உண்மை கிடையாது. இப்போ ஆட்சி அமைக்கிற யாராவது ஒருத்தவங்க திராவிடத்தை பேசி ஆட்சி அமைக்கிறாங்களா? தமிழர்களே எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க, திராவிடர்களே எங்களுக்கு ஓட்டு போடுங்கிறாங்களா? நாங்க தமிழின தலைவர்னு சொல்றாங்களா, திராவிட இன தலைவர்னு சொல்றாங்களா? பொங்கல் கொண்டாடும் போது திராவிட பொங்கல்னு கொண்டாடுவாங்க, ஆனா ஓட்டு கேட்கும் போது தமிழர்களே எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க. தமிழர்களே தமிழர்களே என்ன தூக்கி நீங்க கடல்ல போடுங்க, கட்டுமரமா மதப்பண்ணு சொன்னாரு, திராவிடர்களே சொன்னாரா? அவங்க சொல்லும் போது, அவங்க வாக்கு கேட்க வரும்போது தமிழர்கள் தான் கேட்பாங்க. ஏன்னா திராவிடர்களே எங்களுக்கு ஓட்டு போட யாரையோ கேட்கறாங்கப்பா, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு மக்கள் ஒருத்தனும் ஓட்டு போட மாட்டான். அப்போ ஓட்டு வகையில வந்துட்டு நீங்க வாங்குறதுக்கு தமிழை பயன்படுத்திக் கொள்வீர்கள், தமிழர்களை பயன்படுத்திக் கொள்வீர்கள். ஆனா ஆளுகிற உயரத்துல யார் இருக்கணுங்கிறத நிர்ணயிக்கிறதுக்கு மட்டும் திராவிடத்தை வச்சுப்பீங்க. அப்ப மாற்று மொழியினர் இங்க ஆளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும் திராவிடத்தை வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்குறதுக்கு தமிழத்தை பயன்படுத்திக் கொள்வீங்க இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய தவறான செயல். அதை இவ்வளவு காலமாக இந்த திராவிட கட்சிகள் செய்து கொண்டே இருக்கிறது. அதை உடச்சரியணுங்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி இத்தனை ஆண்டுகளாக போராடி கொண்டு வருது. அதை போகிற போக்கில் இல்ல ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு போறது இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய தவறான கூற்று. அந்த தவறான கூற்றை உடைத்து காட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது.
அதனால நாங்க இப்ப தமிழ் தேசியம் ஆதரிக்கக்கூடிய அல்ல தமிழ் தேசியம் அரசியல் பேசக்கூடிய ஒரு சாரார் இருக்கதா செய்யறாங்க. சேம் டைம் திராவிடம் பேசக்கூடிய அரசியல்வாதிகளும் திராவிடத்தை நம்பக்கூடிய மக்களும் இருக்கதா செய்யறாங்க. அது ரெண்டையும் உள்ளடக்கிய அரசியல் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்கிறத நம்ம கூமுட்டை அப்படின்னு நம்ம விமர்சிச்சிட முடியுமா? அது எந்த வகையில சரியா இருக்கு? இல்ல திராவிடம்னா என்னன்னு நீங்க சொல்லுங்க, உங்களோட புரிதல் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். திராவிடம்னா என்ன? இது ஒரு கருத்தியல் தானே, திராவிடம் அப்படின்றது ஒரு கருத்தியல் ரீதியா எல்லாம் ஒன்று இணைந்து பண்றது. என்ன கருத்தியல் திராவிடம்ங்கிறது? என்ன கருத்தியல் சொல்லுங்க. இங்க ஒரு காலங்காலமாக ஒரு ஆதிக்கம் இருக்கு, பார்ப்பனி ஆதிக்கம் இருக்கு, அதை எதிர்த்து எல்லாரும் திராவிடர்களா இணையணும் அப்படின்னு அயோத்திதாசர் பண்ணியதுல இருந்து நம்ம எல்லாம் பேசினது தானே. இந்த ஐடியாலஜிக்கல் தானே பார்ப்பனி ஆதிக்கம் எப்ப உள்ள வருது இதை பேசுவோம். ஓகேங்களா? ஏன்னா கல்விங்கிறது வந்துட்டு யாரோ மேத்தட்டு மக்களுக்கு மட்டும் தமிழகத்துல இருந்தது இல்லை, எல்லோரும் பானை வாங்குறவங்க பானை சுடுறவங்கல இருந்து முதற்கொண்டு வீட்டுக்குள்ள போய் உட்காந்து அவங்களால எழுத முடியுங்கிற அளவுக்கு கல்வி அவ்வளவு தூரம் இருந்திருக்குது. எங்க மறுக்கப்பட்டதுங்கிறது தான் கேள்வி. எந்த இடத்துல இந்த இந்த நூல் வந்துட்டு அறுபட்டது எங்க அப்படிங்கறதான் கேள்வி நம்ம எழுப்பணும். அது முழுக்க முழுக்க மாற்று மொழியினுடைய ஆட்சி காலத்துல அது ஏற்பட்டிருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்ப அப்படியே சுதந்திரத்துக்கு பிறகு வந்தோம்னாக்க தமிழர்களை ஆள விடாமல் மீண்டும் மாற்று மொழியினர் அவர்களுடைய ஆதிக்கத்தை இங்க செலுத்திக் கொண்டே இருக்கணும், தமிழர்கள் மீதான அடக்குமுறையை கொண்டு வந்து கொண்டே இருக்கணுங்கிறதுக்காக கட்டமைச்சு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் திராவிடம்ங்கிறது. இப்ப இப்படிப்பட்ட ஒரு திராவிட பிம்பத்தை வைத்துக் கொண்டு நான் திராவிடம் பேசுவேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா நீங்க எங்களை ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். தமிழன் நான் தமிழனா இருக்கேன், யாரு திராவிடம்? இங்க இங்க தமிழ் திராவிடம்னு ஒரு மொழி இருந்திருக்கா, இனம் இருந்திருக்கா, நாடு இருந்திருக்கா, எல்லைகள் இருந்திருக்கா? எதுவுமே இல்லை. வரலாற்று ரீதியாக அல்லது ஒரு இலக்கிய ரீதியாக இலக்கண ரீதியாக ஏதாவது ஒரு விஷயத்துல திராவிடம்ங்கிற பேர் இங்க இருந்திருக்கானா? எதுவுமே இல்லை. இப்ப சாமானியமா ஒரு மக்கள்கிட்ட எழக்கூடிய கேள்விதான், இப்ப நீ யார் அப்படின்னு கேட்டா தமிழர் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம், அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்து இருக்க போறதில்லை. ஆனா ஒரு கொள்கை ரீதியா வர்றப்ப ஒரு ஜாதி ரீதியான ஒடுக்குமுறையாகட்டும் பெண்ணியம் பேசுறதாகட்டும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே பெரியாரை தவிர்த்துட்டு பேச முடியும், பேசிட முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த பெரியார் என்ன பேசியிருக்காரு நீங்க சொல்லுங்களேன். என்ன பெரிய பெரியார் வந்துட்டு மொழி ரீதியாக நாம் தமிழர் அப்படிங்கறத ஒத்துக்கொண்டாரா? மொழி ரீதியாக நாம் தமிழருங்கிறத ஒத்துக்கொண்டாரா? இல்ல. அவர் திராவிடம்ங்கிறத வந்துட்டு சொல்றாரு, தமிழருங்கிறத வந்து ஏற்கவே இல்லை. தமிழ் மொழியை வளர்க்கணும்னு சொன்னாரா? தமிழ் மொழியை வளர்க்கணுங்கிறதெல்லாம் அவர் சொல்லல. தமிழ் மொழியை ஒரு தாயினெல்லாம் சொல்லாதீங்கன்னு, நான் வந்துட்டு கடவுள் வாழ்த்து வேண்டான்னு சொன்னா நீ தமிழ் தாய்க்கு வாழ்த்து பாடுவியான்னு சொல்லி தமிழ் தாய் வாழ்த்தை கொச்சையாக பேசிய முதல் நபர் அவர் தான். 1938 மொழி போராட்டத்தை முன்னெடுத்தும் பெரியார். மொழி தயவு செஞ்சு அந்த இந்த பொய்யை வந்துட்டு பரப்புரை செய்யாதீங்க. மொழி போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் பல பேர் இருக்காங்க, பல பேர். இன்னும் சொல்ல போனா பெரியாரும் இருக்காரு. பெரியார் போய் சேர்ந்து கொண்டார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி வந்துட்டு ஓபிஎஸ் தான். இளைஞர்கள் தானே, நீங்க ஒத்துப்பீங்களா? இல்ல, இளைஞர்கள் தான். அவங்க சொல்றாங்கல்ல, கிளைம் பண்றாங்கல்ல, ஜல்லிக்கட்டு போராட்டம் சக்சஸ்ஃபுல்லா இங்க நடந்ததுக்கு ஓபிஎஸ் தான் காரணம், அவர் தான் கையெழுத்து போட்டாரு, அதனாலதான் வந்துட்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. அதை ஏத்துக்கிறீங்களா நீங்க? ஆனா அதே ஜல்லிக்கட்டு போராட்டம் தேவையற்றது, இந்த போராட்டம் நடத்தினால எந்த ஒரு யூஸும் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் எதிர்த்திருக்கணும். ஆனா பெரியார் இந்த இடத்துல பெரியார் இல்ல, பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மொழிக்காக போராடுறவங்களை எல்லாம் நான் எதற்காக எதிர்த்தேன்னாக்க, ஹிந்தியை வந்துட்டு எதிர்க்கணுங்கிறதெல்லாம் இல்ல, எனக்கு இங்க ஆங்கிலத்தை கொண்டு வர்றதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த ஹிந்தியை எதிர்த்தினே தவிர தமிழை வளர்க்கணுங்கிறதுக்காக இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னுங்கன்னா இன்னொன்னு, ரெண்டாவது மொழி போர் வரும்போது இவர்களெல்லாம் எண்ணெயை ஊத்தி எரிக்கணும்னு சொல்லி என்னுடைய ஆட்கள்கிட்ட வந்துட்டு கொடுத்தேன், நீங்க 10 பேரை சுட்டு கொண்டு இருந்தீங்கன்னா இந்த விஷயமே நடந்திருக்காதுன்னு சொல்லி மொழி போருக்காக போராடியவர்களை ரெண்டாவது மொழி போர் 69 வரும்போது அவர் வந்துட்டு பேசுறாரு. ஏன் இதை பேசுறாரு? அப்ப அவர் மொழிக்காக போராடினான்னு சொல்ல வரீங்களா? திருக்குறள் மாநாடு நடத்தினாருன்னு ஒரு விஷயத்துல சொல்லுவாங்க, அவர் முழுக்க முழுக்க திருக்குறள்ங்கிறது வந்துட்டு தங்கத்தட்டுல வச்ச மலம்னர், தங்கத்தட்டுல ஒரு மலத்தை வச்சா எப்படி இருக்கும், அது போல வந்துட்டு திருக்குறள் அதை நீங்க வந்துட்டு தூக்கிட்டு வர்றீங்களே அப்படின்னா தமிழ்ல என்ன இருக்கு அப்படின்னாக்க, செஞ்சுக்கலாமே அப்படிங்கிறாங்க, என்னத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல எதுவுமே இல்லை, தமிழை படிக்காதே, தமிழை வந்துட்டு வேலைக்காரி கூட்டத்துக்கு தமிழ்ல பேசாதேன்னு சொன்னவர் பெரியார். நீங்க அவரை தூக்கி கொண்டு வந்துட்டு தமிழர்களுக்கு அவர் தான் நல்லது செஞ்சாரு, தமிழ் அவர் தான் வளர்த்தாது, தமிழுக்காக போராடினாரு, ஹிந்தி எதிர்த்து போராடினாருன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இவர்கள் 50 வருஷமா உட்காந்துட்டாங்கிறதுனால பெரியாருங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. நமக்கு சின்ன வயசுல இருந்து பாடம் சொல்லி கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு பெரியார் தான் தொண்டு செஞ்சார், தொண்டு செஞ்சு பழுத்த பழம்னு சொல்லி எல்லாம் நமக்கு வந்துட்டு பாடத்திட்டங்கள் மூலமாக முதற்கொண்டு பெரியாரே அவர்கள் வந்துட்டு புகுத்தி இருக்கிறார்களே தவிர உண்மையான வரலாற்றை சொல்ல. வைக்கம் வீரர்னு சொல்றாங்க, வைக்கம் வைக்கத்துல இவர் தான் வந்துட்டு போராட்டத்தை ஆரம்பிச்சாரா? வைக்கத்துல இவர் தான் வந்துட்டு போராட்ட தோல் சிலை போராட்டத்தையோ இல்ல ஆலய நுழைவு போராட்டத்தையோ இவர் தான் ஆரம்பிச்சாரா? இவர் ஆரம்பிக்கல. பெரியார் ஒரு மிகப்பெரிய தலைவராக இங்க இருந்ததே இல்லைங்கிறனா, ஏன் அப்படின்னாக்க இவர்கள் கட்டமைச்ச பிம்பம் அது.
ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புரட்சி நடக்குது, ஒரு 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 வகையான கூட்டம் நடக்குதுன்னா அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்து கொண்டு தன்னுடைய கிரெடிட்டை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய நபராக தான் பெரியார் இருந்திருக்கு. உங்களுடைய இந்த கருத்தை நாம் தமிழர் கட்சி ஏத்துக்குமா? உறுதியாக இருக்கும், நாம் தமிழர் கட்சி உறுதியாக இருக்கும். ஏன்னா பெரியார் இங்க செஞ்சது என்ன அப்படிங்கறத நீங்க உடச்சு பாத்தீங்கன்னாக்க எந்த விதத்திலயும் அவர் எதையுமே செய்யலங்கிறது தான் இருக்கு. இப்ப சாதி ஒழிப்பு போராடினாங்கிறாங்க, சாதியை ஒழிச்சு அவர் போராடினாரா? சாதி ஒழிப்புக்காக அவர் போராடியதோ அல்லது அவருக்கு பின்னாடி வழி வந்தவர்கள் அண்ணாயோ கருணாநிதியோ இல்ல வந்துட்டு இப்ப இருக்கிற ஸ்டாலினோ உதயநிதியோ யாராவது ஒருத்தவங்க சாதி ஒழிப்புக்காக போராடுறாங்களா? திராவிடங்கிறது என்ன? சாதி ஒழிப்பு சமத்துவங்கிறாங்க, சமத்துவத்தை நோக்கி அவர்கள் போராடுறாங்க. எல்லாரும் நோக்கி போராடிதான் ஒருபோதும் இல்லைங்கிறாங்க. இல்ல, அவர்கள் ஏமாற்று நடக்குது, ஜாதி ரீதியான ஒரு தாக்குதல் நடக்குதா, ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அரசாங்கமா இருந்து அவங்க திமுகவோ அதிமுகவோ யாரும் நாம் தமிழர் உட்பட குரல் கொடுக்கறாங்களே, இது மாதிரி விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்னு பேசுறாங்கல்ல, அது சரி சரிங்களா? ஒரு அரசாங்கமா அவங்க வந்துட்டு ஒரு குரல் கொடுக்கறாங்க, சரி. ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒரு மிகப்பெரிய கட்சியா இருக்கிறீங்க, 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. இப்ப நான் இதை சொல்ற யோசிச்சு பாருங்க, இந்த தொகுதிக்குள்ள யாருக்கு ஏன் வந்துட்டு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்ப என்ன நினைக்கணும், ஒருவன் நல்லது செய்யறானா இவனை தூக்கி நிறுத்துவோம், இவன் வந்துட்டு நின்னான்னா இவன் நல்லவன், இவன் வந்துட்டு ஊழல் செய்ய மாட்டான், லஞ்சம் வாங்க மாட்டான், இவனை வேட்பாளரா நிறுத்துவோம்னு சொன்னா அது சரியான வாதம். இதுல யார் பெரும்பான்மை சாதி? அந்த சாதிக்காரன்ல எவன் வந்துட்டு இருக்கிறதுலே வந்துட்டு நிறைய ஓட்டு வாங்குவான், அவனை கூப்பிடுன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான் சொல்லு? இன்னைக்கு நான் அப்படி ஒருத்தனுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், நாளைக்கே அவன் என்ன பண்ணுவான், ஐயோ நம்ம நல்லவனா இருந்துட்டோமே இவ்வளவு நாள், ஒருவேளை நம்ம வந்துட்டு நம்ம சாதியில வளர்ந்துருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நாளையில இருந்து அவன் சாதி சங்கத்துல சேருவான், சாதி சங்கத்துல சேர்ந்து அந்த சாதியை வந்துட்டு வளர்த்தெடுத்து அந்த சாதிக்குண்டான ஒரு பிரச்சனைகளை கையில் எடுத்து முன்னெடுத்து சண்டை போட்டு இது எல்லாத்தையும் பண்றது யாருன்னா, நான் வேட்பாளர் ஆகணும்னு துடிக்கிறான்ல, என் பின்னாடி இந்த சாதி நிக்கணும்னு நினைக்கிறான்ல, அவன் தான் செய்யறான். இப்ப நீங்க சொல்ற இந்த பிரச்சனையாகட்டும், இல்ல வந்து நீங்க திராவிட மாடல் திராவிடம் அப்படின்னு பேசிட்டு நீங்க வந்து மதுபானம் வைக்கிறீங்க, பெண்களுக்கான சரியான வாய்ப்புகள் கொடுக்கறது இல்ல, ஜாதியை முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்றீங்க, இது எல்லாமே திராவிடத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய திமுக மேல் வைக்கக்கூடிய விமர்சனம். திமுக மட்டும் இல்லைங்க, திராவிடமே தப்பு அப்படின்னு நம்ம எந்த திராவிடம் ஒண்ணு இல்லவே இல்லைங்க, திராவிடம் ஒண்ணு இருந்தாதான் சரியா தப்பான்னு நம்ம சொல்லலாம். திராவிடம்ங்கிற ஒரு கொள்கையே இல்ல, அது முழுக்க முழுக்க மாற்று மொழியினர் இங்க ஆளுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட். இப்ப விஜய் அவர்கள் வந்து பெரியார் அவருடைய கட் அவுட் வச்சது பிரச்சனையா இல்ல திராவிடம் பெரியார் அவருடைய கட் அவுட் வச்சது எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, பெரியாரே ஒரு வழிகாட்டியாக ஏற்கிறோம் அப்படின்னா ஏற்கிறோம், நாங்களும் ஏற்கிறோம். ஒரு சில கூட்டம் இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்ல பெரியாருடைய பேச்சுக்கள் இங்க எடுபட்டிருக்குதா? ஒரு சில விஷயங்கள் எடுபட்டிருக்கு, ஏற்றுக்கொள்கிறோம், நாங்க முழுவதுமா மறுக்கல. நாங்க இதை எதிர்க்க வேண்டிய சூழல் எங்க வருதுனாக்க, தமிழ்நாட்டுல யாருமே செய்யலங்க, ஜாதி ஒழிப்பை பத்தி வேற யாருமே பேசுனதில்ல, பெரியார் மட்டும் தான் பேசி அயோத்திதாசன் காரணம் பெரியார் தான், நிறைய விஷயங்கள் இருக்கு, பெரியார் மட்டும் தான் சொல்றது இருக்குல்ல, அததான் நாங்க எதிர்க்கிறோம். பெரியாரும் தானே சொல்றாங்க, பெரியார் மட்டும் அப்படின்னு பெரியார் மட்டும் தான் சொல்றாங்க, ஒரு சில இயக்கங்கள் திராவிடம் பேசக்கூடிய நபர்கள், திராவிடம் பேசக்கூடிய நபர்கள் சொல்றது என்னன்னா, பெரியார் மட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஒருத்தனும் படிச்சிருக்க மாட்டான், பெரியார் மட்டும் இல்லைன்னா நீங்கெல்லாம் இந்நேரம் வந்துட்டு சீமான் அண்ணனை வந்துட்டு நோக்கி கிண்டல் செய்ததாக இருக்கட்டும், நீ எல்லாம் இந்நேரம் பணமரம் ஏறிட்டு இருந்திருப்ப, உங்க அம்மாவெல்லாம் ஜாக்கெட் போட்டிருப்பாங்கன்னு யார் கேட்டது? பெரியார் மட்டும் இல்லைன்னா நீங்க செஞ்சிருப்பீங்கன்னு யார் கேட்டது? இதே திமுக தான் கேட்டுச்சு. அப்போ நீங்க பெரியார் மட்டும் இல்லைன்னா இங்க ஒண்ணுமே நடந்திருக்காதுன்னு சொல்றது இருக்குல்ல, அது மொத்தமான போலி புரட்டு இல்லையா? நீங்க ஏன் அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க? ஒரு நபரை நோக்கி கட்டமைக்க வேண்டிய தேவை எங்க வருதுன்னா, அவரே நின்றுதா கூட நான் இதை செய்யலையப்பான்னு இருப்பார், இதெல்லாம் நான் செய்யல, ஏன் என் பேர்ல கிரெடிட் கொடுக்குறீங்கன்னு அவர் கேட்டுட்டு போயிருப்பார். நீங்க ஏன் பின்னாடி வந்தீங்க அவர் பேர்ல இதெல்லாம் கிரெடிட் கொடுக்குறீங்க அப்படின்னாக்க, அவரை ஒரு பிம்பமாக கட்டமைச்சு வச்சுக்கிட்டு தான் இங்க திராவிடங்கிற ஒரு கோட்பாட்டை நீங்க விஜய் அவர்கள் பேசுற அரசியல் அப்படின்றது திராவிடமும் தமிழ் தேசியம் அப்படின்றத ஒன்றிணைஞ்சு சொல்றாரு, மதச்சார்பற்ற சமூக நீதி தான் எங்களுடைய கொள்கை அப்படின்றத சொல்றாருல, இது எந்த இடத்துல நாம் தமிழர் முரண்படுறோம்? திராவிடமும் தமிழ் தேசியம்ங்கிற ஒண்ணு இல்லவே இல்லைங்கிறோம், மதமே இல்லையா இல்ல ரெண்டும் ஒன்னா இருக்க வாய்ப்பு இல்லை, ரெண்டும் ஒன்னா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம், எங்கள் மக்களுக்கு நாங்கள் மருந்தை கொடுத்துட்டு இருக்கோம், திராவிடங்கிற ஒண்ணு இல்லைங்க, விஷமுறிவுங்க நான் மருந்து கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இந்த விஷமும் மருந்தும் ஒண்ணுதாங்க, இதுக்கு ஏன் கவலை பண்ணணும், நான் ரெண்டு கண்ணு மாதிரி நினைக்கிறேன், ரெண்டே கலந்து குடிங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு அது மேல நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம், தவறுன்னு அர்த்தம். நீங்க நம்பிக்கை வச்சுக்கலாம், நாங்க சொல்லணும் இல்ல, எங்களோட கடமை இருக்குல்ல, அது தவறானது, விஷத்தை கொடுக்காத என் மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கா இல்லையா, அதை சொல்ல வேண்டிய விஷயத்துல நாங்க இருக்கிறோம். இன்னொன்னு, அவர் மேடையில அப்படி பேசினார், நாங்கள் விமர்சனம் வைத்த பிறகு இப்ப அவர் வந்துட்டு 26 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறாங்க, அதில் அவர்கள் வந்துட்டு தமிழ் தேசியம் பக்கமும் வரல, திராவிடம் பக்கமும் வரலங்கிற மாதிரி ஒரு எங்களுடைய மதச்சார்பற்றது மட்டும்தாங்க எங்களோட கொள்கை, அதுதான் மத்தியில் ஆளுங்கட்சியும் மாநிலத்தை ஆளுங்கட்சியும் ரெண்டுமே எதிர்த்து இருக்கு இல்ல அப்படிங்கறது போல போயிட்டாங்க. அந்த நீங்க நம்பலையா?
அந்த 26 கொள்கைகள்ல தீர்மானங்கள்ல நாங்க வந்துட்டு அவ்வளவு தூரத்துல ஏற்கனவே நாம் தமிழ் கட்சி சொன்னதுதான் ஏற்கனவே எடுத்து சொல்லிட்டே வராங்க. அது மீனவர் போராட்டமா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், என்ன அதையே கொஞ்சம் மழுங்கடிச்ச நிலையில சொல்றாங்க. நாங்க இங்க கச்சத்தீவுக்கு ஒரு பிரச்சனையை வந்துட்டு முன் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த கச்சத்தீவுக்கு உண்டான தீர்வா என்ன வைக்கிறோம்னா, கச்சத்தீவை மீண்டும் திருப்பி எடுங்கிறோம். திருப்பி எடுத்துட்டா என்ன ஆகும், இந்த எல்லை முழுவதும் தமிழர்களுக்கு உண்டானதாகும், தமிழர்கள் வந்துட்டு மீன் பிடிக்க சரியானதா இருக்கும். நீங்க ஒப்பந்தம் போட்டுக் கொள்ளலாங்கிறாங்க. இது வரைக்கும் நடந்த ஒப்பந்தங்கள், இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நடந்த ஒப்பந்தங்கள் என்னென்ன, எந்த நிலைமையில இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அதை பத்தி நீங்க பேசவே மாட்டீங்க, ஒப்பந்தம் போட்டுக்கலாங்கிறீங்க. இன்னொன்னு, மீனவர்களை வந்துட்டு மனிதாபிமான அடிப்படையில நீங்க அவங்களை உடணும் அப்படிங்கிறீங்க. ஐநா சபையினுடைய இதுன்னு படி, நாங்க ஐநா சபையிலே அதை போய் பேசியிருக்கோம் நாம் தமிழ் கட்சி. அப்போ மனிதாபிமானத்தின் அடிப்படையில எங்களை உட வேண்டாம், எங்களோட உரிமை அது, கச்சத்தீவுங்கிறது எங்களோட உரிமை, எங்களோட உரிமையின் அடிப்படையில உடுங்கிறோம். இது ரெண்டுக்கு உண்டான வித்தியாசம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் மாற்றிக்கொள்ளக்கூடியது. நாளைக்கே வந்துட்டு அவர்களுக்கு இதை பற்றிய புரிதல் வருதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க மாத்திப்பாங்க, இல்லைங்க இது சரியானது இல்லைன்னு. இப்ப நீட் தேர்வுக்கு நாங்க ஒரு தீர்வு வைக்கிறோம், கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வா அப்படிங்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க, அப்படி முடியலனாக்கா நடுவில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு ஒன்னு கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஸ்பெஷலிஸ்ட்னா என்ன அர்த்தம், அது யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கும், மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்குமா மாநில அரசு கட்டுப்பாட்டுல இருக்குமா? மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருந்துச்சுன்னா அதுதானே ஏற்கனவே இருக்கு, பொதுப்பட்டியல்ங்கிறது அதுதானே. அப்ப அதை பற்றிய புரிதல் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். இதை புரிதல் வரும்பொழுது நீங்க அதை திருத்திப்பீங்க, எங்களுக்கு அதுல பிரச்சனை இல்லை, புரியுதுங்களா? இது போல அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சில திட்டங்கள் தவறா இருக்குன்னாக்க எங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. நாளைக்கு அதை நீங்க வந்துட்டு தெளிவா இல்லை அப்படின்றீங்க, இந்த குழப்பங்கள் அவர்களுக்கு தெளிவு வரும்னு நான் நம்புறேன். அப்படி வரும்பொழுது அவர்கள் திருத்திக் கொள்வார்கள், நாங்க சொன்னதுல வந்துட்டு பிழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இருமொழி கொள்கைன்னு ஒண்ணு சொல்றீங்க, நாங்க என்ன சொல்றோம்னாக்க, கொள்கை மொழியாக ஒரு மொழி தான் இருக்க முடியும். கொள்கைனாக்க எங்களுடைய தமிழ் மொழி தான், அது கல்வி ரீதியாகவும் சரி, வழக்காடு மன்றத்திலையும் சரி, வழிபாட்டு மன்றத்திலையும் சரி, தமிழ் தான் இருக்கணும்ங்கிறோம். இரண்டாவது மொழிங்கிறது இணைப்பு மொழியா தான் இருக்கும், அது கொள்கை மொழியா இருக்கக்கூடாது. அப்ப ஆங்கிலம்ங்கிறது இணைப்பு மொழி, அதை கட்டாயமா கொடுக்குறோம். மூன்றாவது நாலாவது அஞ்சாவதுன்னு உங்களுக்கு எத்தனை மொழி பிடிக்குதோ நீங்க படிக்கலாம், அதுக்கு நாங்க வந்துட்டு எதிர்ப்பே சொல்ல போறது இல்லை. நாம் தமிழ் கட்சி கொடுக்கறது கொள்கை மொழினா ஒரு மொழி தான், கட்டாய பாடமாக தமிழ் இருக்கணும்ங்கிறோம். அதை நீங்க சொல்றீங்களாங்கிற கேள்வி வரும். இருமொழி கொள்கை, இருமொழி கொள்கைனாலே முதல் மொழியா தமிழ் வந்துருது இல்லைங்கிற, ஏன்னா ஜிஓ பாஸ் ஆயிருக்கிறது என்னன்னா, இருமொழி கொள்கையில ஆங்கிலம் முதல் மொழியாக இரண்டாவது மொழியாக தமிழ் மொழி வருது. அப்ப ஏன் இதை நான் சொல்றேன்னாக்க, இருமொழி கொள்கையின் அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடங்களிலும் ஆங்கில வழி கல்விகள் இருக்கு இல்லையா, ஆங்கில வழி கல்வியில நீங்க மற்ற பாடங்கள் இருக்கு பாருங்க, அறிவியலா இருக்கட்டும், புவியியலா இருக்கட்டும், இது எதையுமே நீங்க தமிழ்ல படிக்க தேவையில்லை, இது எல்லாத்தையும் ஆங்கிலத்துல படிச்சுக்கொள்ளலாம், ஒரு மொழியாக மட்டும் நீங்க தமிழை படிச்சா போதுங்கிற மாதிரி வந்துருது. ஆனா நாங்க என்ன சொல்றோம், கல்வி மொழியாகவே தமிழ் தான் இருக்கணும், அது அறிவியலாக இருக்கட்டும், பூகோளமா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், சமூகவியலா இருக்கட்டும். ஆனா படிச்சுட்டு ஒரு 12th முடிச்சுட்டு ஒரு காலேஜுக்கு போறப்ப அங்க சிலபஸ் ஃபுல்லா மட்டும் இங்கிலீஷ்ல இருக்கு, அப்படி இருக்க கூடாது, வேலைக்கு போறப்ப அப்படி இருக்க கூடாது, அப்படி இருக்க கூடாது, சிக்கல் இருக்க கூடாது, ஆங்கிலத்தை சொல்றாங்க, அப்படி இருக்க கூடாதுங்கிறோம். ஏன்னா பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் கூட தமிழ்ல படிக்க முடியும், தமிழுக்கு உண்டான அந்த ஆற்றல் இருக்கிறது, அதை நோக்கி இந்த ஆட்சியாளர்கள் செயல்பட்டு இருக்காங்களா, கேள்வி இருக்கா இல்லையா? இப்ப ஜப்பான்ல போய் பாருங்க, ஜாப்பனீஸ் ஒருத்தம் கூட வந்துட்டு ஆங்கிலத்தில் படிக்கிறது முழுக்க முழுக்க அவர்களுடைய தாய்மொழியில படிக்கிறாங்க. கொரியால போய் பாருங்க, கொரியர்கள் ஒருபோதும் அவர்கள் வெளிமொழியில படிக்கிறதே இல்லை. நீங்க மொபைல் போன் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணணும்னாக்க அவங்க அதுல வந்துட்டு அவர்களுடைய மொழிகள்ல தான் இருக்கும், நீங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படி இருக்குது, பெயர் பலகைகள் பாருங்க எங்கேயுமே ஆங்கிலம் இருக்காது. நீங்க போய் இறங்கினீங்கன்னாக்க நீங்க கூகுள்ல வந்துட்டு சர்ச் பண்ணி போட்டோ எடுத்து தான் நீங்க படிச்சு பாத்துக்கணுமே தவிர ஒருபொழுதும் ஆங்கிலம் இருக்காது, தேவையில்லை. அந்த மொழி இப்ப தேவைப்படுகிறதான்னு கேட்டா இல்ல, ஆனா நம்மளுக்கு தேவைப்படுது இல்லை, இங்க ஆங்கிலம் தேவைப்படுது இல்லை, இன்றியமையாத ஒன்றா மாறி இல்லைங்கிற, இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறதுனால நீங்க அதை இணைப்பு மொழியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நான் சொல்றோம். இப்போ தமிழ் படிக்கிறீங்கல்ல, தமிழை ஒரு மொழியா எடுத்து படிக்கிறீங்கல்ல, அது போல ஆங்கிலத்தை ஒரு மொழியா எடுத்து படிச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனா நீங்கள் கல்வி மொழியாக தமிழை கொண்டு வரும்போதுதான் ஆழமான புரிதல்கள் வரும். இப்போ ஒரு மருத்துவம் படிக்கிறேன்னா, மருத்துவத்தை நான் ஆங்கிலத்துல படிக்கிறேன்னாக்க அந்த ஆங்கிலத்தை என் மூளை என்ன பண்ணுதுன்னா, தமிழ்ல மொழிபெயர்த்து தான் அதை புரிஞ்சுக்குது. ஆனா நான் தமிழ்லேயே படிச்சேனா அது எவ்வளவு எளியதாக எனக்கு புரியும்னு பாருங்க, அப்ப எவ்வளவு தூரம் ஆழமாக என்னால கருத்துக்களை உள்வாங்க முடியும்னு பாருங்க. அப்ப அந்த கருத்துக்களுக்கு ஏத்த மாதிரி கொண்டு வர முடியும், இதுதான் கொள்கை மொழின்னு சொல்றேன். அப்ப கொள்கை மொழியாக தமிழ் இருக்கணும். இப்ப ஒரு நார்மலா ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிற ஒரு அப்பா அல்லது ஒரு ரிக்ஷா ஓட்டுற ஒரு அப்பாவோட குழந்தை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குது, ஸ்கூல் விட்டு வெளியே வந்தவனே இங்கிலீஷ்ல சரளமா பேசுது அப்படின்னா அதுதானே அவங்க அப்பாவுக்கு சந்தோஷம், அது பெருமை இல்லைங்க. அப்பா என்ன சொல்றாங்க இல்லைங்க, மொழி உணர்வு அதுதான் எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்குமே தமிழை பத்தி தப்பா பேசினா கோவம் வரும், தமிழர்களை பத்தி தப்பா பேசினா கோவம் வரும். ஆனா அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில போகணும் இல்ல அடுத்த நல்ல சேலரியில போகணும் அப்படின்னா இன்னைக்கு இங்கிலீஷ் வந்து ஒரு கட்டாயமா இருக்குன்றப்ப நம்ம கடைசி 12th வரைக்குமே இங்கிலீஷ்ல எல்லாமே படிக்க, தமிழ்ல எல்லாமே படிக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்து நின்றுங்க பாருங்க. தமிழ் படிச்சா இங்க வேலை கிடைக்காது, ஆங்கிலம் படிச்சாதான் வேலை கிடைக்குங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்கல்ல, அது அமைச்சது யார்?
அதை கொண்டு வந்து சேர்த்ததியா? இப்ப தமிழ் மொழி அழியறதுக்கு உண்டான காரணம் உங்களுக்கு தெரியுதா? உங்க கண்ணு முன்னாடி தெரியுதா? ஏன் வந்துட்டு ஒரு 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 சாதாரண ஒரு மகன், இப்ப என் பொண்ணு வந்துட்டு ஆங்கிலத்தில் சரளமாக பேசினால்னா எனக்கு மனமகிழ்ச்சி வருதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த மொழியின் அடிமையா நான் மாறியிருக்கேன்னு அர்த்தம். அடிமையா மாறி இருக்கேன்னு அர்த்தம். ஏன் ஒரு மொழிங்க, அது சாதாரண மொழி அவ்வளவுதானே, அது அறிவு கிடையாது இல்ல. என் மகள் அறிவுபூர்வமாக அறிவு கிடையாது, ஆனா அது ஒரு தேவையில்லைங்கிற தேவையாக மாற்றப்பட்டு இருக்கிறதுங்கிற தேவையாக ஏன் மாற்றப்பட்டு இருக்கிறது? இதற்கு முன்னாடி இப்ப இதே உதாரணத்தை நான் திமுக இதே உதாரணத்தை சொல்றேன்னா ஜப்பான்ல இப்போ இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்ச நாடாக அது இருக்குதா இல்லையா? வளர்ச்சி அடைஞ்ச நாடா இருக்குது. அங்கே தொழில்நுட்பங்கள் வளருதா இல்லையா? தொழில்நுட்பங்கள் வளருது. இன்னும் சொல்லப்போனா நம்மளை விட தொழில்நுட்பத்தில் அவங்க அட்வான்ஸ்டா இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் சொந்த மொழியில எப்படி அவங்களால பேச முடியுது? மொத்த இந்திய கட்டமைப்பே அப்படி இருக்குங்கிற ஆங்கிலத்துக்கு அடிமையாக இந்திய கட்டமைப்பே இருக்குது. அதை நீங்கள் இன்னும் என்டார்ஸ் பண்ணி கொண்டே இருக்கிறீங்க. இந்த கல்வியை வந்துட்டு தனியார் மயமாக்கி, தாராளமயம் மூலமாக தனியார் மயமாக்கி முழுவதுமாக மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எங்க கொண்டு வந்து வேலை கொடுக்கணும்னா அவன் தான் வேலை கொடுக்கணும்னு வருது இல்ல. நான் வேலைக்காரனாதான் போய் நிக்கணும், அவன் வேலை கொடுக்கணுங்கிற நிலைமையில வச்சுட்டு நான் வந்துட்டு இந்த மொழியை கத்துக்கிட்டாதான் வேலை செய்ய முடியுங்கிற நிலைமையில வச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு உண்டான காரணங்கிறது இந்த 70 ஆண்டு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது. அதில் பெரும்பான்மையாக 50 ஆண்டு காலம் இவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இதை மாற்றுவதற்கு ஏதாவது முயற்சி செஞ்சிருக்காங்களா தான் கேள்வி. தமிழை வளர்ப்பதற்கோ, தமிழை வந்துட்டு ஒரு அதிகாரப்பூர்வ மொழியாக மாற்றுவதற்கோ ஏதாவது செஞ்சிருக்காங்களா கேள்வி. விஜய் அவர்களுடைய தீர்மானங்களாகட்டும், இல்ல அவர்கள் பேசின பேச்சு, அந்த கொள்கை எல்லாமே வந்து சிலபஸ் வந்து திமுகவோட சிலபஸா தான் இருக்கு உறுதியாக. அதாவது அவங்க எல்லா இடத்துல இருந்தும் காப்பி அடிக்கிறாங்க. முழுவதுமாக நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி வரைவை எடுத்து அப்படியே மேடையில படிச்சாங்க, ஜெராக்ஸ் எடுத்து படிச்சாங்க. அது வந்துட்டு வார்த்தைக்கு வார்த்தை, நாங்க இங்க வந்துட்டு தலைமைச் செயலகத்தை திருச்சி கொண்டு போவோம், நாங்க மதுரை கொண்டு போவோம், நாங்க தேசிய பானமாக நாங்க வந்துட்டு பனம்பால் தென்பால தென்னம்பால கொண்டு வருவோம், நாங்க அவங்க பதனியை கொண்டு வருவாங்க, கருப்பட்டியை நாடு முழுவதும் கொண்டு போவோம்னு ரேஷன் கடையில போடுவோம்னாங்க, அவங்க வந்துட்டு ஆவின் பாலகத்துல கொடுப்போங்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர மொத்தமா அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த காப்பி தான் அது. அதே போல கொள்கையை எங்க இருந்து கடன் வாங்குறீங்கிறது இருக்கு. நீங்க கொள்கையை கடன் வாங்கிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை, சரியான கொள்கையை மக்களுக்கு கொண்டு போங்கிறோம். எங்களுக்கு அது நீங்க தனிப்பட்ட முறையில என்ன விமர்சனம் பண்றதுனாலயோ, நீங்க எங்க கட்சியை விமர்சனம் பண்றதுனால எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை. நீங்க அதை பண்ணிட்டு போங்க, கிண்டல் பண்ணுங்க, அண்ணன் வந்து கத்தி பேசுறாருன்னு சொல்லுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர் கத்தி பேசுறாரு, ஆம் கத்தி தான் பேசுறாரு. மேடையில அந்த ஒரு வார்த்தை பேசினது நாம் தமிழர் தொண்டர்களை அல்லது சீமானவர்கள் விரும்பிகளை ரொம்ப காயப்படுத்தி இருக்கட்டும்ங்க, அவர் காயப்படுத்திட்டு போட்டுங்கிற எங்களுக்கு அது பிரச்சனை இல்லைங்கிற. ஏன்னா அது ஒவ்வொருத்தருடைய உரிமை. அது நீங்க யாரை கிண்டல் பண்றீங்க, யாரை வந்துட்டு எதிரியா நினைக்கிறீங்கிறது உங்களோட உரிமை. நீங்க எங்களை எதிரியா நினைச்சுக்கலாம், உங்களை தம்பி என்று தூக்கி வளர்த்த அண்ணனே நீங்க எதிரியா நினைச்சுக்கலாம், எதிரியா நீங்க கிண்டல் பண்ணிட்டு போகலாம், நக்கல் அடிச்சுட்டு போகலாம், என்ன வேணா நீங்க பண்ணிட்டு போகலாம், அது உங்களோட உரிமை. பிரச்சனை எங்க தெரியுமா வருது? ரெண்டு கட்சி கடையில பிரச்சனைனா அது மக்களுக்கு எந்த பிரச்சனையும் உருவாக்க போறது இல்லை. நீங்க மக்கள் பக்கத்துல திரும்புறீங்கல்ல, மக்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் இருக்குல்ல, மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கொள்கைகள் இருக்குல்ல, அந்த கொள்கையில தவறு செய்யும் போது ஒட்டுமொத்த ஜனநாயகம் பாதிக்கப்படுது, ஒட்டுமொத்த தலைமுறை அடுத்த தலைமுறை பாதிக்கப்படுது. அதை தடுக்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். அப்ப நாங்க குறுக்க பூந்து பேச வேண்டிய தேவை வருது. திராவிடம்ங்கிறது போலியான சித்தாந்தம், அதை நீங்க தூக்கி கொண்டு வராதீர்கள் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு வந்துருது. அதனால நாங்க இப்ப தமிழ் தேசியம் அப்படின்னு நாம் தமிழர் முன்னெடுக்கக்கூடிய அல்லது நாம் தமிழக்கூடிய அந்த தமிழ் தேசியம் இருக்குல்ல, அதோட வரையறை கொஞ்சம் சொல்லுங்களேன், என்னென்ன இருக்கு அப்படின்றது. இப்போ இங்க தமிழ் தேசியம்ங்கிறது பாத்தீங்கன்னா தமிழர்களுக்குன்னு ஒரு தேசம், ஒரு ஒரு நாடு கட்டமைக்க வேண்டிய ஒரு நாடு இருக்கு இல்லையா, இருந்தது. எப்போல இருந்து இருந்ததுன்னா நம் இது வரலாற்றுக்கு முந்தைய காலம் தொட்டு நம்ம தியரிட்டிக்கலா போக வேணாம், ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் பண்ணி நாம் தமிழர் கட்சி அப்சர்வ் பண்ண வரைக்கும், சீமான் அவருடைய பேச்சை கேட்ட வரைக்கும் இங்க வந்து பெண்ணியம் அப்படின்றது ரொம்ப விழிவுபடுத்தப்படணும். இப்ப எப்படி எக்ஸாம்பிள் வந்து நீங்க எல்லா கேண்டிடேட் வந்து ஈக்குவலா கொடுக்குறீங்க, 2020 அப்படி ஈக்குவலா கொடுக்குறீங்க. இப்பவே வந்து 234 தொகுதியில பெண் வேட்பாளர்களை கொடுக்குறீங்க, ஜாதி பார்த்து கொடுக்கறது இல்ல, இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்புறம் கல்விகள் வந்து தமிழ் மொழிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஜாதிகள் இதை நான் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே தான் இங்க திராவிட கட்சிகள் பண்றாங்களே. திராவிடம் அப்படின்னு தமிழ் எங்க சொல்றாங்க, சாதி பார்க்காம அவங்க வேட்பாளர் நிறுத்துறாங்களா, செயல்பாடுகளை செய்யறாங்களா? பேசுறது முக்கியம் இல்லங்க, விஜயவர்களே சொல்றாரு, சொல்ல இல்ல செயல் அப்படிங்கிறாரு. யார் சொன்னது? தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொன்னது.
சொல்லல செயல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க கொண்டு வந்து மேடையில பேசுறீங்க. தலைவரை பத்தி நீங்க பேசல, அதெல்லாம் சரி, அது உங்களுடைய விருப்பம், யார பேசணும் பேச வேண்டாங்கிறது, அதுக்கெல்லாம் நாங்க தலையிடவே இல்லை. செயல்பாட்டுல யார் இருக்காங்கிற கேள்வி வருது இல்ல. திராவிடம் செய்யவில்லைன்னு நீங்க சொல்றீங்க, அது ஒரு தனிப்பட்டதுங்கிறீங்க. இல்ல, திமுக திமுக இல்லங்கிற திமுக அதிமுகங்கிற ஒரு கட்சியின் மீதான விமர்சனம் அல்ல அது. திராவிட சித்தாந்தம் இருக்குல்ல, அது செய்ய விடாதுங்கிற. ஏன்னா இங்கே தமிழர்களுக்கு முன்னுரிமை வந்துருச்சு, எல்லோரும் தமிழர்களாக தங்களை உணர ஆரம்பிச்சுட்டாக்க வேற்றுமொழியினர் இங்க ஆள முடியாது. சாதி ரீதியாக பிளந்துபட்டு கிடக்காமல் நாளைக்கு இங்க இருக்கக்கூடிய சாதிகள் ஒன்றிணைந்து நாம தமிழண்டா அப்படின்னு நின்ட்டாக்க இங்க இருக்கக்கூடிய மாற்று மொழியினரால இத்தனை எம்எல்ஏ சீட்டையோ இத்தனை அமைச்சர்களையோ முதலமைச்சர் பதவியோ புடிச்சு கொண்டு உட்கார முடியாது. அப்போ கட்டமைச்சு வேண்டும் என்றே இந்த சித்தாந்தம் என்ன செய்யுதுன்னா தமிழர்களை ஒன்று சேர விடாம பிரித்தே வைக்குது, சாதி ரீதியாக அவரை அடித்துக் கொள்ள வைக்குது, பெண்கள் முன்னேற விடாம தடுத்து நிறுத்துது. யாது அதிமுக திமுக இல்ல, திராவிடங்கிற சித்தாந்தம் நிறுத்துது. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா திராவிடத்தை நீங்க சொல்ற அந்த வாதம் பிரகாரம் இங்க யாரு தமிழர்கள், இங்க யாரு தமிழர்கள் இல்ல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஸ்கேன் பண்ணி இவங்க நம்ம ஓட்டை நிறுத்தி இவங்கதான் கேண்டிடேட் அப்படின்னு நம்ம அதை எல்லாமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த முடியாது இல்ல. அது ஒரு ரியாலிட்டியில ஒரு சிக்கல் இருக்குல்ல. ரியாலிட்டியில என்ன சிக்கல் இருக்கு சொல்லுங்க. இப்போ கர்நாடகத்துல அவர்களுக்கு தெரியுது காவிரியில ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தேடி தேடி அடிக்கலாம், அவன் அடிக்கிறவனுக்கு தெரியுது யாரு தமிழன். இங்க முல்லை பெரியாறுல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மலையாளிஸ் வந்துட்டு தேடி தேடி அடிக்கிறாங்க, அடிக்கிறவனுக்கு தெரியுது யார் தமிழன். நீங்க அடி வாங்குறவன் விட்டுருங்க, அடிக்கிறவனுக்கு தெளிவா தெரியுது யார் தமிழன், எவனை அடிக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. இங்க எல்லை தாண்டி போறதுல வந்துட்டு கேரள மீனவர்களும் போறாங்க தமிழ் மீனவர்களும் போறாங்க, ஆனா சுடுறவனுக்கு தெரியுது எவன் தமிழ் மீனவன், சுடும்போது அவனுக்கு தெரியுது எவன் தமிழ் மீனவன். இங்க தமிழ்நாட்டில் பேரினமாக 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்துக்கு யாரு தமிழர்னே தெரியல. இதை உருவாக்கி வச்சிருக்கிறது யாரு சொல்றீங்க? திராவிடங்கிற சித்தாந்தம். இந்த திராவிடங்கிற சித்தாந்தம் தான் யார் தமிழன்னே தெரியாத அளவுக்கு ஒரு நிலைமையை வந்து உருவாக்கி வச்சிருக்குதுனாக்க அதை உடைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குதா இல்லையா சொல்றேன். இந்த திராவிடங்கிற சித்தாந்தத்தை நாம உடைத்தெறிய வேண்டிய தேவை மீண்டும் மீண்டும் எங்க எழுபடுதுனாக்க தமிழர்கள் மீது போர்த்தப்படக்கூடிய இந்த போர்வைகளும் முகமூடிகளும் தான். ஒருவேளை விஜய் மேடையில தமிழ் தேசியம் அப்படின்றத மட்டும் நின்றிருந்தா உடனே ரொம்ப ஆதரவு தெரிவிச்சிருந்திருப்பீங்களா, ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கு. உறுதியாக அவர் தமிழ் தேசியம் பேசணும்னு கூட நாங்க சொல்லலைங்க. தமிழ் தேசியம் எங்களுடைய சித்தாந்தம், அவர் அதை வந்துட்டு பேசுவார் பேசலங்கிறது அவருடைய விருப்பம். திராவிடம் அப்படின்னா அதுலயே நின்றுருக்கணும் இல்ல, அவருடைய விருப்பம். திராவிடத்தை பேசக்கூடாதுன்னு சொல்றோம் அவ்வளவுதான். திராவிடத்தை எந்த கட்சி பேசினாலும் நாங்க நம்ம அப்படி முட்டுக்கட்ட போட முடியும். ஒரு கட்சிக்கு எந்த கட்சி பேசினாலும் எதிர்ப்போம். எங்களுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில எதிர்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. ஒரு தமிழனாக இங்கே நடக்கக்கூடிய அவலங்களை பார்த்த பிறகு, ஏன் இன மக்கள் அழிக்கப்பட்டார்கள்ங்கிறத புரிந்து கொண்ட பிறகு இவர்களை எதிர்க்க வேண்டிய தேவை. இது அரசியல் ரீதியா புரிஞ்சுக்க முடியுது. அதற்காக இந்த பக்கம் நெல்லு இல்ல அந்த பக்கம் நெல்லு, நரோட்ல நின்னா லாரி முட்டி தான் சாவா இப்படின்ற பேச்சு எல்லாம் தேவையா? ஏன்னா ஒரு பக்குவமான அரசியல்வாதியில சீமான் அவர்களும் இருக்கிறாரு அப்படின்றப்ப இப்படி எல்லாம் பேச வேண்டிய தேவை. கொள்கை ரீதியா தானுங்க, நடுரோட்ல நிக்காதன்னாக்கா அவரை கொண்டு போய் நடுரோட்ல நிறுத்தணும். இல்ல, கொள்கையில ஒண்ணு குத்துறவன் பக்கம் நிக்கணும், இல்ல குத்து வாங்குறவன் பக்கம் நிக்கணும். நான் வந்துட்டு நடுவில் நிப்பேன், நான் ரெண்டு பேர் செய்யறதையும் வேடிக்கை மட்டும் பாப்பேன்னு சொன்னாக்க நீங்க குத்துறவம் பக்கம் நிக்கிறீங்கதான் ஆயிடுறீங்க. ரெண்டு ஐடியாலஜி அவருக்கு பிடிச்சிருக்கு, ரெண்டு தரப்பு தவறு நினைக்கிறாரு. தவறு 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 யாரு செய்தாலும் தவறு தான். நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்னாக்க அது குற்றம் தான். யாரா இருந்தாலும் என் பெத்தவனே இருந்தாலும் அது குற்றம் செய்தா குற்றம் குற்றம்னு சொல்றது எங்களுடைய நேர்மை. அரசியல முன்னெடுத்து சீமான் அவர்கள் பண்ணக்கூடிய அரசியல் அப்படின்னா 2014 முதல் தேர்தல் சந்திச்சிங்க, 16, 19, 21, 24 வரைக்கும் இப்ப 8% ஒரு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை நீங்க மாறிட்டீங்க அப்படின்னாலும் நீங்க சொன்ன அந்த தமிழ் தேசியத்தை எல்லா மக்களும் ஏத்திருந்தாங்க. ஓகே, திராவிடம் அப்படின்றதுல ஒரு அரசியல் நடக்குது, மக்களை வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னா ஒரு பெரும்பான்மையான வாக்குகள் பெரும்பான்மையான எழுச்சி வந்து கிடைச்சிருக்கணுமே, கிடைக்கல. இப்ப ஏன்னா திராவிடம் ஏமாற்றி கொண்டிருக்கிறது, மக்களை ஏமாற்றுது இல்லைன்னு சொல்லுவீங்களா? 1,000 ரூபாய் ஓட்டுக்கு காசு கொடுக்குதா இல்லையா? ஓட்டுக்கு காசு கொடுக்கறது நியாயமான செயலா ஏமாற்று செயலா? அப்ப இந்த திராவிடம் தான் மட்டும் தான் கொடுக்குதா? திராவிடம் பாஜக இங்க கொடுக்கலையா? திராவிடமும் பாஜக, அது இந்திய தேசியத்தை நம்ம பெருசா பேசும். அது அது வந்து எல்லாருமே தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. வரப்ப எல்லா கட்சிகளும் ஜெயிக்கணும், எல்லா கட்சிகளும் கொடுக்கலங்க. நாம் தமிழர் இதுவரை ஒரு சத்தியம் மட்டும் சொல்லுவேன், ஒரு ஒரு நபருக்கு கூட ஓட்டுக்கு காசு கொடுக்கல. நாம் தமிழர் கட்சி நிக்குதா இல்லையா, நேர்மையா நிக்குதா இல்லையா? எது ஒன்றும் வெல்லுது அப்படிங்கிறதுனாலே சரியானதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு கொலகாரன் பல பேரை கொன்னு கொன்னு அவன் வந்துட்டு அந்த இடத்துல ஊர்ல வந்துட்டு நான் தான் பெரிய ரவுடின்னு சொல்லிக்கிட்டு நின்னுக்கிறான்னாக்க அதனாலேயே அவன் நல்லவன் அர்த்தம் கிடையாது. அதே போல திராவிடம் இங்க வந்துட்டு எல்லார்ட்டையும் வந்துட்டு இந்த ஜனநாயகத்தை கொலை செய்து நான் தான் இங்க வந்துட்டு ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துக்கிறேன்னு சொல்லிக்கிறதுனால மட்டும் அது நல்ல தத்துவங்கிறது ஆயிடாது. சரியானது வென்றே தீரும், காலம் எடுக்கலாம், காலம் இன்னும் நிறைய காலம் கூட ஆகலாம், வெல்லாமல் கூட போகலாம்.
ஆனா அதுக்காக சரியானதை நீங்க விட்டுட்டுறீங்க, தவறானது பக்கம் போய் நின்றுங்கன்னு சொல்லக்கூடிய உரிமை யாரும் கிடையாது. விஜய் அவர்களுடைய வருகை அல்லது அவர் டார்கெட் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாமே நாம் தமிழர் கட்சியை வந்து வீக்கெண்ட் பண்ணதா? ஒருபோதும் கிடையாது. இப்போ நான் இந்த இதுக்கு வந்துட்டு தெளிவான பதிலே உங்களுக்கு கொடுக்குறேன். விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாதா அவருடைய வாக்காளர்கள் யாரா இருப்பாங்கன்னு? எங்களுக்கு தெரியாதா? அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகராக இருக்கிறார். சாதாரணமாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு ஒரு செல்ஃபி எடுக்கணும்னா கூட அங்கே வந்துட்டு ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடுறாங்க. அவர் மாநாடு நடத்துவார்னா எத்தனை லட்சம் பேர் கூடுவாங்கங்கிறது எங்களுக்கு தெரியாதா? அப்போது இது எல்லாம் தெரிஞ்சுதான் நாங்கள் விஜயை ஆதரித்தோம். அவர் வந்தால் இந்த இளைஞர் பட்டாளம் கூடும், அவருக்காக ஓட்டு விழும், அவருக்காக மக்கள் மத்தியில் இருக்கும் லைம் லைட்டு, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் மொத்த வெளிச்சமும் அவர் மீது படும். இது எல்லாம் தெரிஞ்சுதான் நாங்கள் விஜயை ஆதரித்தோம். விஜயை ஆதரிக்கும் போது இது எதுவுமே மாறலையே. அப்போ இது எது மாறி இருக்குன்னா கொள்கை மட்டும்தான் மாறி இருக்கு. நேற்று அவர் வந்துட்டு மேடை ஏறிய பொழுது நீங்க வந்துட்டு இங்க தமிழ் தேசியத்தை பற்றியோ திராவிடத்தை பத்தியோ எதை பத்தியும் கூட நீங்க பேசாம என் கொள்கை எல்லாரையும் ஒன்றிணைத்து செல்வது நீங்க சொல்லிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்றளவும் ஆதரிச்சு கொண்டுதான் இருக்கும். இன்னும் ஒண்ணு இல்லை, இப்ப அவர் கொடுத்துருக்கிறதுல கூட நாங்கள் தமிழ் தேசியத்தை பற்றியோ திராவிடத்தை பத்தியோ பேச மாட்டோங்கிறது போல அவர்கள் வந்து விட்டு போயிருக்காங்கல்ல, திராவிடங்கிற வார்த்தையே இல்லாம விட்டுட்டு போயிருக்காங்கல்ல, அப்படி விட்டுட்டு போயிருங்கிறோம். நீங்க விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். தமிழ் தேசியத்தை வளர்த்து எடுக்க வேண்டியது இது வந்துட்டு எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துப்போம். திராவிடம் என்ற இல்லாத சித்தாந்தத்தை நீங்க கொண்டு வராமல் இருந்திருந்தால் உங்களை எதிர்க்க வேண்டிய தேவை. ஆனா இது ஓட் பேங்க் அரசியலா வரப்ப என்ன பார்வைகளை முன்வைக்கிறாங்க? ஓட் பேங்க் அரசியல் எங்களுக்கு தேவையே இல்லைங்க. இல்ல நான் சொல்றேன், மீண்டும் திராவிடம் அப்படின்றது விஜய் கையில் எடுத்திருந்தாருன்னா அவர் திமுக அதிமுக அப்படின்றது அவங்களோட சண்டை செய்யறாரு, அவங்களோட எதிரியே பிரதான எதிரி திமுகவா இருக்கு. இல்ல 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 இல்ல, ஒருபோதும் இல்ல. நீங்க திராவிடம் என்பதை கையில் எடுத்து வந்தீங்கன்னாக்க திமுக அதிமுகவுக்கு வலு சேர்க்கிறீங்கன்னு தான், வலு சேர்த்துக்கு அதே திராவிட மாடல் அதே குட்டையில் உரிய மட்டையாக மாறுறதுக்கு தான் நீங்க நினைக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க புதிய தத்துவத்தை கூட வைங்க, தமிழ் தேசிய தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்ல. இங்க திராவிடத்தை தூக்கி கொண்டு வந்து நிக்காதீங்க, இல்லாத ஒரு தத்துவத்தை கொண்டு வந்து எங்கள் மக்களை மீண்டும் மழுங்கடிக்காதீங்கன்னு சொல்றோம். நீங்கள் இதை சொல்லாத வரை எங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. இப்போ நீங்க, நான் இன்னும் சொல்றேனே, அவர் சொல்லக்கூடிய இந்த செயல்பாட்டு வரைவு இருக்குல்ல, அது முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி சொன்னதையே தான் திரும்ப திரும்ப அவர்கள் சொல்றார்கள். நீங்க எடுத்து படிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் நாளைக்கு நாம் தமிழர் கட்சி என்ற கட்சியே இல்லாம போகுது. நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடுறீங்க, சிஎம் ஆயிடுறீங்க, இதெல்லாம் எடுத்து செயல்படுத்துவீங்கன்னா வாழ்த்த தான் செய்யும். ஏன்னா நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், எங்களுக்கு புகழ் கிடைக்கணும், எங்களுக்கு வந்துட்டு பதவி கிடைக்கணுங்கிற ஆசை எங்களுக்கு இல்லை. நாங்கள் வச்சிருக்கக்கூடிய இந்த சித்தாந்தங்கள் இந்த கொள்கைகள் மக்களுக்கு போய் சேரணுங்கிறதா எங்களுக்கு. அதை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னா எங்களுக்கு வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். நீங்கள் திராவிடத்தை வளர்த்து விடுவதற்காக வருவீங்கன்னாக்க கண்டிப்பா எதிர்க்கிறோம். தமிழ் தேசியம் அப்படின்ற லைனை கொண்டு வரனால அதிகமா பதற்றப்படக்கூடிய கட்சி நாம் தமிழர் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. தமிழ் தேசியங்கிற லைனை கொண்டு வந்திருந்தா எங்களுக்கு வந்துட்டு அது மிகப்பெரிய வளர்ச்சியா இருந்திருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, இவர் இவ்வளவு ஊடக வெளிச்சம் படக்கூடிய ஒரு நபர் தமிழ் தேசியம் தான் சிறந்த சித்தாந்தம் சொல்லி இருந்தா அது யாருக்கு உண்டான வலுவா இருந்திருக்கும்? யார வலுப்படுத்திருக்கும்? திமுகவையா அதிமுகவையா? இல்ல, நீங்க பதில் நாம் தமிழர் தான் வலுப்படுத்திருக்கோம். அவர் தமிழ் தேசியம் பேசிட்டு வந்திருந்தா எங்களுக்கு வலு. அவர் திராவிடம்னு பேசுறது யார வலுப்படுத்தும்னா திரும்ப அவர்களை தான் வலுப்படுத்தும். தமிழ் தேசியத்தை பேசின மாபோசி ஆகட்டும், இவிகே சம்பத் ஆகட்டும், பழநெடுமாறன், இவங்க எல்லாம் எலக்ட்ரோரியல்ல பெரிய சக்சஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி குவெஸ்டின் மார்க் தானே அது. இல்லாம இருக்கலாங்க, ரெண்டையும் சேர்த்துக்கிறாரு. வெல்லாமல் போவதனாலேயே ஒரு தத்துவம் தவறான தத்துவம் கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்றேன், வெற்றியை நோக்கி நாம் தமிழ் கட்சி இப்ப போயிருக்குதா இல்லையா? தமிழ் தேசியங்கிறது ஒரு சின்ன ஒரு அரங்கத்துக்குள் நடந்த ஒரு கூட்டமாக இருந்த தமிழ் தேசியத்தை கொண்டு போய் ஒரு ஜெனரல் பப்ளிக் கிட்ட 36 லட்சம் ஓட்டை வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற முடியும், அதுவும் தனித்த பேராற்றலாக, ஓட்டுக்கு காசு கொடுக்காம, யாரோடும் கூட்டணி வைக்காம, சரிபாதி இடங்களுக்கு பெண்கள் கொடுத்து, சாதிய ரீதியாக நிறுத்தாம, இதை எல்லாத்தையும் செய்து ஒரு கட்சியால இங்க எலக்ட்ரல் பார்ட்டிகளை ஜெயிக்க முடியும்னு நாம் தமிழ் கட்சி நிரூபிச்சதுதா இல்லையா? வளர்ந்து கொண்டே வர முடியும். இன்னும் ஒண்ணுமே இல்ல. எந்த இடத்துலயும் நாம் தமிழர் பாதிக்கிற கேள்வியை கேட்கிறேன். கமலஹாசன் வரும்போது, அதற்கு முன்னாடி ரஜினிகாந்த் வருவதாக சொன்ன போது, விஜயகாந்த் வந்தபோது, இல்ல நீங்க இதற்கு முன்னாடி பல நடிகர்கள் இருந்திருக்காங்க, இவர்கள் எல்லாம் வந்தபோது சித்தாந்தங்கள் இங்க விழுந்ததே இல்லை. சித்தாந்தங்கள் எப்பொழுதும் நிலை பெற்று நிற்கும். வெறும் இந்த திரை கவர்ச்சி இருக்குல்ல, அது விழுந்து போகும். கமலஹாசன் வரும்போது எங்களை விட மிகப்பெரிய சக்தியாக அவர் உருவாகி விடுவார்னு எல்லா மீடியாஸும் போர்ட்ரே பண்ணாங்க. அவருக்கு உண்டான வாக்கு சதவீதம் மிக பெருசுன்னு சொன்னாங்க. ரியாலிட்டி என்ன நடந்துச்சுங்கிறது பின்னாடி தெரியும். ஒரு எலெக்ஷன் தாண்டின பிறகு கமலஹாசனுடைய வாக்கு வளர்ந்துச்சா தேஞ்சிச்சா நீங்க பாத்தீங்கன்னா தேஞ்சு போச்சு. ஏன்? அவர்கள் எடுத்து வச்ச நிலைப்பாடுகள் அப்படி. நிலைப்பாடு விஜயோட இதுவும் 2026 தேர்தலுக்கு அப்புறம் அது வந்து சேச்சுரேட் ஆகுன்றீங்க. என்ன நடக்குது, அவர் எந்த விதமான நிலையை எடுக்கிறாருங்கிறத பொறுத்து இருக்கு. அவர் இப்ப நான் இப்படியே சொல்றேனே, விஜய் கட்சியில் முகம் அறிந்தவர்கள் நாடறிந்தவர்கள் 234 பேர் அவர் நிறுத்திடுவாருன்னு வச்சுக்கோங்க.
நிறுத்திடுறாரு. எத்தனை பேர் வெல்லுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுக வென்றது போக, அதிமுக வென்றது போக, நாம் தமிழர் வென்றது போக, பாஜக வென்றது போக, இது எல்லாத்தையும் டஃப் ஃபைட்டு 26 எல்லாருக்கும் இருக்கு, நாம் தமிழருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அதை தாண்டி அவர்கள் வென்று எத்தனை பேர் ஆட்சி அமைச்சிருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல கூட்டணி சேர்ந்து அவர் வந்துட்டு போய் நின்னார்னாக்க கூட்டணியில் கரைந்து போவார், அது நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும். கூட்டணி வச்சா அவர் அடி, அதோட 26 வந்துட்டு எப்படி விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி வச்ச உடனே எதிர்கட்சி ஆனாரோ, எதிர்கட்சியா கூட நீங்க ஆகலாம். அடுத்த 2 தேர்தலில் நீங்க என்ன ஆவீங்கிறதான் கேள்வி. விஜயகாந்த் அவர்கள் வரும்பொழுது அவர் கூட்டணி அமைச்ச உடனே எதிர்கட்சி தலைவரா போய் உட்கார்ந்தார், திமுக கூப்பில் உட்கார வச்சார். ஆனா பிறகு என்ன நடந்துச்சு? சித்தாந்தம் இல்லாமல் திரை கவர்ச்சி வழியாக வருமே ஆனால் அது நிச்சயமாக கரைந்து போகும், கால ஓட்டத்துல நீங்க இருக்க மாட்டீங்க. அப்ப சித்தாந்தத்தை வலுவாக நீங்க வைக்கணும், வைக்கிற சித்தாந்தம் மக்களுக்கு விரோதம் இல்லாததா இருக்கணும், உகந்த சித்தாந்தம் வைக்கணும். மக்களுக்கு விரோத சித்தாந்தத்தை நீங்க வைப்பீங்கன்னா அதை எதிர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது நிச்சயமா. களத்துல தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் நிர்வாகிகளை சந்திக்க நாம் தமிழர் தயாராகிருச்சா? எங்களை சந்திக்க அவங்க தயாரா இருக்காங்களாங்கிறத கேள்வி எழுப்புங்க. ஏன்னா வாதத்திலேயோ களத்திலேயோ செயல்பாட்டளவிலையோ நீங்க அந்த ஸ்பார்டன்ஸ் சொல்லுவாங்கல்ல, நாங்க 300 பேர் நின்னாலும் 3000 பேருக்கு சமமாக நாங்க நிற்போம். அதை எதிர்கொள்வதற்கு மற்ற கட்சியினர் தயாரா இருக்கிறாங்க, நீங்க இந்த கேள்வி அவங்கள்ட்ட எழுப்பு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க, நேரம் கொடுத்துருங்க. நன்றி.